லைஃப்பில் நடக்கிற சின்ன சின்ன விஷயங்கள் பற்றின பாசிட்டிவான தாட்ஸ் ஷேர் பண்ணுற ஸ்பேஸ் இது. யூஆர் லிசனிங் டு வென் லைஃப் ஸ்பீக்ஸ். லைஃப் ஜேர்னியில் நிறைய விஷயங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறோம், நிறைய பேரோட ட்ராவல் பண்ணுவோம். அந்த எக்ஸ்பீரியன்ஸும் நம்ம கூட ட்ராவல் பண்ணுற மக்களும் தான் நம்ம லைஃப்பை இன்ட்ரெஸ்டிங் ஆக்குறாங்க. எல்லாருக்குமே சூட்டாகிற மாதிரி இந்த லைஃப் ஜேர்னி பற்றின ஒரு ரேண்டம் ஃபேக்ட்ஸ், உண்மைகள் எப்படினாலும் எடுத்துக்கலாம், என்னோடய தாட்ஸை ஷேர் பண்ணுறேன். நம்பர் ஒன், ஹாப்பினஸ். இப்போது சில விஷயங்கள் மனசில் நினச்சிருப்போம், இதெல்லாம் நடந்தால் நான் ஹாப்பியாக இருப்பேன்னு. ஆனால் உண்மை என்னென்னா, நம்ம நினச்ச விஷயங்கள் நடந்தால் கூட நம்ம ஹாப்பியாக இருக்க மாட்டோம். ஏன்னா அந்த பாயிண்ட்டை நீங்கள் ரீச் பண்ண உடனே வேறு சில தேவைகள் வந்துடும். சரி, அதெல்லாம் நடந்தால் நான் ஹாப்பியாக இருப்பேன் அப்படின்னு நம்ம நினைக்க ஆரம்பிப்போம். ஸோ த ட்ரூத் இஸ், ஹாப்பினஸ் இஸ் நாட் அ ரிசல்ட் ஆர் அ டெஸ்டினேஷன். சந்தோஷம் என்றைக்கும் நம்ம கிட்ட வராது, அதை தேடியும் நம்ம போக முடியாது. நமக்குள்ளேருந்து தான் அந்த சந்தோஷம்ன்ற ஒரு விஷயம் ஜென்ரேட் ஆகணும், ஸ்டார்ட் ஆகணும். இதை சத்தியமாக நான் சொல்லலை, அந்த அளவுக்கு அறிவு சார்ந்த விஷயங்கள் எல்லாம் சொல்கிற அளவுக்கு நான் பெரிய ஆள் கிடையாது. எங்கேயோ ஒரு இடத்துல படித்தேன், ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஸோ ஐ தாட் ஐ ஷுட் ஷேர் இட் வித் யூ ஆல். நம்பர் டூ, சில விஷயங்களுக்கு பதிலே கிடைக்காது, அன்ரிசால்வ்டு இஷ்யூஸாகவே இருக்கும். எல்லார் லைஃப்லேயும் ஏதோ ஒரு பார்ட் பசிலாக இருக்கும், சில பேருக்கு லைஃபே பசிலாக இருக்கும். நீங்கள் எவ்வளோ டைம்னாலும் எடுத்துக்கலாம், மினிட்ஸ், அவர்ஸ், டேஸ், வீக்ஸ், இப்படி நடந்திருக்கலாம், அப்படி நடந்திருக்கலாம், சிச்சுவேஷன் அனலைஸ் பண்ணுறது, அந்த பசில் பீசஸ் எல்லாம் ஒன்று சேர்க்குறது. பட் த ட்ரூத் இஸ், வி டு நாட் ஹாவ் எனி கண்ட்ரோல். நம்ம யார்கிட்டையும் எந்த கண்ட்ரோலும் கிடையாது, இட் இஸ் வித் த யூனிவர்ஸ். சில பேர் யூனிவர்ஸ் சொல்வாங்க, சில பேர் கடவுள், ஃபேட், கர்மா, என்ன வேர்ட்ஸ்னாலும் சொல்லலாம். அந்த ப்ராப்ளம் ரிசால்வ் ஆகணுன்ற ஒரு டெஸ்டினி இருந்துச்சுன்னா இட் வில் டெஃபினெட்லி ஹேப்பன், நோ மேட்டர் வாட். ஸோ அன்டில் தென், நம்ம கையில் நம்ம கண்ட்ரோலில் இருக்கிறது ஒன்றே ஒன்று தான், நம்மளோட எண்ணங்கள். ஸோ அந்த எண்ணங்கள் மேக்ஸிமம் பாசிட்டிவாகவே வச்சுக்கணும். நம்பர் த்ரீ, லைஃப்பில் நீங்கள் எந்த ஸ்டேஜில் இருந்தாலும் ஜென்ரலி பீப்புள் ஆர் க்யூரியஸ் வாட் வி டூ. மற்றவங்க ஒப்பீனியனுக்கு அதிக வெயிட்டேஜ் கொடுத்து பழகிட்டோம். நம்ம என்ன நினைக்கிறோன்றதை விட அடுத்தவங்களோட ஒப்பீனியன்ஸ்க்கு இம்பார்ட்டன்ஸ் ஜாஸ்தி ஆயிடுச்சு. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ புதுசாக ஒரு ட்ரெஸ் போட்டுட்டு நீங்கள் வெளியில் போகிறீங்க, யாராவது ஒருத்தர் நல்லா இல்லைன்னு சொல்லிட்டா கூட மினிமம் 1 hour அதையே யோசிச்சுட்ருப்போம். அந்த நேரத்தில் உங்களுக்கு அந்த ட்ரெஸ் எவ்வளோ பிடிச்சிது, நீங்கள் எவ்வளோ டைம் எடுத்து அந்த ட்ரெஸ்ஸை செலக்ட் பண்ணீங்க, இதெல்லாமே தாண்டி அவங்க சொன்ன அந்த ஒரு கமெண்ட், அந்த நெகட்டிவிட்டி தான் ரொம்ப டாமினண்ட்டாக இருக்கும் மைண்டில். திருப்பி அந்த ட்ரெஸ்ஸை பார்க்கும்போது எல்லாமே அவங்க சொன்ன விஷயம் கண்டிப்பாக உங்களுக்கு ஞாபகத்துக்கு வரும். எனக்கு இந்த மாதிரி தோணிருக்கு, அதான் இங்கே ஷேர் பண்ணுறேன். அண்ட் ஐ ஃபீல் திஸ் இஸ் ஆக்சுவலி அ ப்ரூஃப் தட் அதர்ஸோட ஒப்பீனியன்ஸை எந்த அளவுக்கு நம்ம இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்கோம் அப்படின்றதுக்கு. இது ரொம்ப சின்ன விஷயந்தான், பட் இதே மாதிரி ஜென்ரலி லைஃப்பில் எல்லா விஷயத்துலேயுமே மற்றவங்களோட ஒப்பீனியன்ஸ் அண்ட் தாட்ஸ் ஓவர் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணாமல் பார்த்துக்கோங்க. லாஸ்ட் பட் நாட் த லீஸ்ட், இந்த கண்டென்ட் கேட்குற எல்லாருமே ஒரு சாம்பியன். உங்கள் லைஃப்பில் நீங்கள் எவ்வளவோ ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க, ஸ்ட்ரகிள்ஸ், ஃபெயிலியர்ஸ், சேலஞ்சஸை ஹேண்டில் பண்ணியிருப்பீங்க. என்னடா லைஃப் இன்னும் பெருசாக ஒரு இன்ட்ரெஸ்டிங்காலாம் போலையே அப்படின்னு நினச்சிட்டு இருந்தீங்கன்னா, இந்த ஜேர்னி பற்றின ஒரு ஃபேக்டை நான் சொல்கிறேன். இன்னும் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண வேண்டிய விஷயங்கள் நிறையா இருக்குது, மீட் பண்ண வேண்டிய மக்களும் நிறைய பேர் இருக்காங்க. உங்களை சுற்றி நடக்கிற எவ்ரி திங் இஸ் சேஞ்சிங் அண்ட் எவ்ரி செகண்ட் மாறிட்டே இருக்கு. அண்ட் த ட்ரூத் இஸ், உங்கள் லைஃபோட பெஸ்ட் டே இட் இஸ் யெட் டு கம் அண்ட் யூ கோயிங் டு சீ இட். ஆன் தேட் ஹாப்பி நோட், ஐ எம் சைனிங் ஆஃப். இந்த கண்டென்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் டு திஸ் சேனல். அண்ட் ஆல்சோ உங்கள் தாட்ஸ் அண்ட் ஒப்பீனியன்ஸை கமெண்ட்ஸில் போடுங்க, எனக்கு அது ஒரு பெரிய என்கரேஜ்மெண்ட்டாக இருக்கும்.